ரொம்ப நாட்கள் அப்படியே போகுது ஆஸ்மோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரிகார் அப்படின்னு ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா வராரு சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு விதவிதமான ஏலியன்ஸோட பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்றதா பிளானா வச்சிருக்காரு சோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமான ஏலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் ப்ரிசனராக வச்சுருக்காரு பட் இவங்க எல்லாருமே ரிவோல்ட் பண்ணி அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போயிடுறாங்க இதோட நம்மளோட ஆக்ரிகார் வந்து பார்த்திங்கன்னா அவரை தேடுறதுக்காக திருப்பி போகிறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வில் வந்து ஒரு கார்னிவல் காரர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்றாரு ஸோ நம்ம வில்காக்ஸ் வந்து காசு கொடுத்து அங்கே ஒரு ஷோக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்கிற மாதிரி ஒரு அனிமல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க பட் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ளேம் கீப்பர் சர்க்கிள்ஸ் அதாவது டேகன் அப்படின்ற அவரை வழிபடுற ஃப்ளேம் கீப்பர் சர்க்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வில்கேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தாந்தா டேகன் அதாவது இதுக்கு முன்னாடி சார் ஜார்ஜோட கையில் அழிஞ்சிருப்பார் பார்த்தீங்களா ஸோ அவரு தான் இவர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பட் நம்ம வில்கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு அவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஆமாம் நான் வந்து பார்த்திங்கன்னா டேகன் தான் அப்படின்னு ஒத்துருக்காரு ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ஒரு வருஷம் கிளம்புது ஸோ டூ தௌசண்ட் டுவெல் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென்னோட ஐடென்டிட்டி இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்ரிகார் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ஒவ்வொருத்தங்களோட பவராக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அல்டிமேட் ஆக்ரிகாராக மாறிடுறாரு ஸோ இந்த அல்டிமேட் ஆக்ரிகாரோட பிளானே வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்ற அந்த மேப்போட நாலு பார்ட்ஸையும் சேர்த்து ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் அதாவது செலஸ்டியல் சேப்பியன்ஸ் மாதிரி ஏலியன் எக்ஸஸ் இருக்கிற உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் அவங்களோட பவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்சர் பண்ணி ஆம்னிபட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடையர் தான் நம்ம பென் குவென் கேவி இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ரிகார் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேப் ஆஃப் இன்ஃபினிட்டியோட பீசஸ் தேடி போகிறாங்க பட் இவங்க எல்லோரையுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஸ்மார்ட் பண்ணி நம்மளோட ஆக்ரிகார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாலு பீஸையும் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ் ஆஃப் க்ரியேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாரு ஸோ நம்ம பென் குவென் அண்ட் கேவினை வந்து ப்ரொஃபசர் பேரடாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனுக்கு திருப்பி கொண்டு வந்துடுறாரு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென் தெரியாத தன்னோட பாஸ்ட் வெர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிடுறாங்க அங்கே பத்து வயசு பெண் வந்து பார்த்திங்கன்னா வராரு ஸோ இங்கே எல்லாருமே சேர்ந்து ஆக்ரிகாரை வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிக்க பார்க்குறாங்க பட் யாராலையுமே முடியல ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தோத்துட்டாங்க அந்த இடத்துல கெவின் வந்து வேற வழியே இல்லாமல் பெண்ணோட ஆம்லட்ருக்ஸில் இருக்கிற பவர்ஸ் அப்சார்வ் பண்ணி ஒரு விதமான மியூட்டண்ட்டாக மாறிடுறாரு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரிகாரை வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிச்சு ஆக்ரிகாரோட பவர்ஸே அப்சர்வ் பண்ணி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுறாரு ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே சம ஷாக்கு அதாவது கெவின் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நல்லவனாக இல்லை அப்படின்னு நம்ம பென் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து வயது பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் நம்மளோட பேரடாக்ஸ் வந்து பத்து வயசு பெண்ணு திருப்பி தன்னோட ரியாலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் விட்டுறாரு இதையெல்லாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக் ட்ரீமாக நினச்சிக்கிறாரு ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல நம்ம குவென் வந்து பார்த்திங்கன்னா கெவின் இன்னும் நல்லவனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்ம பென் வந்து இல்லை கெவின் வந்து ரொம்ப மோசமான மாறிட்டான் நம்ம கண்டிப்பா கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் தனக்குன்னு இருக்கிற தனித்தனி பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க நம்ம குவென் தன்னோட வழியில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பட் நம்ம கெவின் வந்து பார்த்திங்கன்னா குவென்னையும் தோக்கடிச்சிட்றாங்க இந்த இடத்துல பென்னுக்கும் கெவினுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை வருது பென் தன்னோட அல்டிமேட் ஃபார்மில் இருக்கிற எக்கோ எக்கோ மாதிரி கெவினை வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிச்சு கிட்டத்தட்ட கொள்ற நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு பட் அங்கே வந்து டாக் ஸ்டார் அண்ட் கூப்பர்னு ஹைப்ரிட் இன்வெஷன்லேயே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெண்டு பேர் வந்து கெவினை கொல்றதுக்கு பலா அவனை வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் பழையபடியும் மாற்றுறதுக்காக டாமினஸ் லிப்ரியன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பவர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கேவினை திருப்பி பழையபடியே மாற்றிடுறாங்க இதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்வர் நைட்ஸ் வந்து டேகனை சீல் பண்ணியிருந்தால் அந்த சீலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்றாங்க அதுக்குள்ளே வந்து நிறைய லொக்குப்ரா அப்படின்னு சொல்கிற க்ரீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளில வருது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இயான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வில்லாக வரான் ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் பென் அப்படின்னு ஃபியூச்சர் வேர்ஷன் ஆஃப் த பென் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுகிட்டு இருக்கார் ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டுக்கு வந்து கூட்டு வந்துடுறாங்க நம்மளோட பென்னும் அல்டிமேட் பென்னும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு இயானை வந்து எப்படியோ ஜெயிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்மளோட ப்ரொஃபசர் பேரடாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ சார் ஜார்ஜ் அப்படின்னு ஒருத்தர் கிட்டே மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு போயிடுறாரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிளேம் கீப்பர் சர்க்கிள்ஸ் வந்து வில்காக்ஸ் தான் உண்மையான டேகன் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த ஸ்வாட் ஆஃப்லானோட பவர்ஸை யூஸ் பண்றாரு போய் அந்த டாகனோட சீலை உடைக்க பார்க்குறாரு பட் அவரால் முடியல பட் எப்படியோ ட்ரை பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் உடைக்கிறாரு இவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீல் உள்ள எழுத்துக்குது இந்த உலகத்தில் வேற யாராலையும் இந்த சீலை வந்து உடைக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வென்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த சீலை வந்து உடைக்க வச்சிடுறாங்க அதுக்குள்ளேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேகன் அண்ட் அதே மாதிரி வில் ரெண்டு பேருமே வெளில வராங்க நம்ம டேகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த உலகத்தில் இருக்கிறவங்களே எசோட்டெரிக்காவாக மாற்றிடுறாரு ஒரு மிகப்பெரிய போர் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் நம்ம பென் வந்து பார்த்திங்கன்னா வேபிகோட அல்டிமேட் ஃபார்மாக மாறிடுறாரு அங்கே ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது பட் நம்மளோட வேபிகால தாக்கு பிடிக்க முடியாமல் அவரும் கீழே விழுந்துடுறாரு இதை பார்த்தோன்னா நம்ம வில்காக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேகனோட பவர் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பவர் சோர்ஸை யூஸ் பண்ணி டேகனோட பவரையும் அவருக்குள்ளே இழுத்துடுறாரு ஸோ இப்போ வில்கேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேகனோட பவர் இருக்குது அந்த இடத்துல பென் வந்து அந்த ஸ்வாட் ஆஃப் ஆஸ்கலான யூஸ் பண்ணிடுறாரு ஸோ ஒரு பக்கத்தில் வில் கேக்ஸ் பவரோட நிற்கிறாரு இன்னொரு பக்கத்தில் பென் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ட்ரிக்ஸோட சேர்ந்து அந்த பவர் ஆஃப் ஆஸ்கலானோட நிற்கிறாரு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென் வந்து அந்த ஆஸ்கலானை யூஸ் பண்ணி வில்கேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குத்திடுறாரு அங்கே இருக்கிற வில்கேக்ஸோட உடம்புலேருந்து இருக்கிற டேகனோட பவர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா வெளில எடுத்துடுறாரு நம்ம வில்கேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இப்போது டேகனோட பவர் இருக்குது ஆஸ்கலான் இருக்குது அல்டிமேட்ரிக்ஸ் இருக்குது நீ வந்து இந்த உலகத்தையே ஆழலாம் அப்படின்னு நம்ம பென் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு பட் நம்ம பென் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் நல்லதுக்கு தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்க்லான்ல இருக்கிற பவர்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எசோடெரிக்காவாக மாறி இருக்கிற மக்களை எல்லோரையும் திருப்பி நார்மலாக மாற்றுறாரு ஸோ இதை பார்த்தோடனே இம்ப்ரெஸ் ஆனால் நம்மளோட ஆஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு தன்னோட ஆம்னிட்ரிக்ஸை கலட்டிட்டு புதுசாக கம்ப்ளீட்டான ஒரு ஆம்னெட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாரு ஸோ இதுதான் ஃபைனல் வேர்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாரு